வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை இன்று இருக்கின்ற வெப்பநிலையை பார்க்கும் பொழுது மழை எதிர்பார்க்கும் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இரவு மழை எதிர்பார்க்கும் இடம் முதல்ல மழை தொடங்கும் இடம் பார்த்திங்கன்னா கேரளாவோட சபரிமலா மற்றும் அந்த பத்தனம் பகுதி மற்றும் புனலூர் கேரளாவோட புனலூர் பகுதி அதாவது செங்கோட்டைக்கு மேற்கே உள்ள பகுதி அங்கே உருவாக்கிற மழை இடிமழை மாலை இரவு நேரங்களில் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைந்து மலை மீது மேற்கு தொடர்ச்சி மலையில் தெற்கிருந்து பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணைக்கட்டிலிருந்து ஆரல்வாய் மொழி வரைக்கும் உள்ள பனகுடி வரைக்கும் கூட கிடைக்கலாம் ஆரல்வாய் மொழி கிடைக்க வாய்ப்பில்லை அந்த மலை மீது அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை சுருக்கமாக சொன்னால் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் முண்டந்துறை பகுதி தென்காசி மாவட்டத்தின் தென்காசி பகுதி அந்த தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் மற்றும் செங்கோட்டை புளியக்குடி கிருஷ்ணாபுரம் இந்த புறத்தில் அந்த மழை வந்து செங்கோட்டைக்கு வடக்குப்புறம் அது அப்படியே தூத்துக்குடி மாவட்டத்தோட கழுகுமலை தேவர் குளம் வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக அல்ல ஆங்காங்கே தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை தேவர் குளம் வரைக்கும் வடக்கே சிப்பிப்பாறை வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் எல்லைப்புறம் சங்கரங்கோயில் மற்றும் சிவகிரி வரைக்கும் வந்து மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களிலே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளத்திற்கு வடக்கே விருதுநகர் மாவட்ட எல்லைக்கும் இடைப்பட்ட பகுதி தென்காசி மாவட்ட பகுதி அது கிழக்கே வந்து கழுகுமலை மற்றும் கயத்தாறு இந்த பகுதி வரைக்கும் வந்து எட்டி மழையை ஒரு சில இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது செங்கோட்டை கிருஷ்ணாபுரம் புளியக்குடி பகுதியில் வாசுதேவநல்லூர் பகுதியில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறையிலிருந்து பனகுடி வரைக்கும் உள்ள அதாவது மாஞ்சோலை பகுதின்னு சொல்லலாம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் எல்லையில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி அடுத்தபடியே கேரளாவில் எங்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே முதலில் மழை தொடங்கும் இடம் புனலூருக்கும் இடுக்கிக்கும் இடைப்பட்ட பகுதி இன்னும் சொல்லப்போனால் முல்லை பெரியாருக்கு மேற்கே தேனி மாவட்டத்திற்கோ மதுரை மாவட்டத்திற்கோ திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் பிற பகுதிக்கோ வாய்ப்பு குறைவாக தெரிகிறது அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தின் கேரள எல்லை அதாவது கூடலூர் பந்தலூர் பகுதிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு எல்லை ஓரம் கூடலூர் பந்தலூர் நடுவட்டம் பைக்காரா இந்த பகுதி மேற்கு பகுதி அதே போல் கேரள பகுதி தமிழக மாவட்டம்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் மேற்கு தென்காசி மாவட்டம் மேற்கு திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட பகுதி இதுதான் இன்றைக்கு மழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி விற பிற மாவட்டங்களுக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஏப்ரல் பத்துக்கு மேல்தான் மழை வாய்ப்பு தெரிகிறது புதிய காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி அந்தமான் அருகே உருவாகி இருக்கிறது இது அந்தமான் கடற்பகுதிக்கே சென்று அந்தமான் மற்றும் தாய்லாந்து இடைப்பட்ட கடற்பகுதிக்கு சென்று பிறகு தாய்லாந்து ஒட்டி சென்று பிறகு மியான்மர் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக காற்று திசை மாறி இருக்கும் மழை வாய்ப்பு தடை பெற்றிருக்கும் தேர்தலுக்கு மழை இருக்காது இலங்கைக்கு மட்டும் காற்று சுழற்சி மழை இருந்து கொண்டிருக்கும் தென் தமிழகத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மழை கேரளா ஆங்காங்கே தொடர்ந்து மழை இருந்து கொண்டிருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஏப்ரல் பத்துக்கு மேல் இன்னும் சொல்லப்போனால் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலுக்கு தான் மழை வாய்ப்பு தெரிகிறது அப்பொழுது வெப்பநிலை உயரும் படிப்படியாக மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை தொடங்கி ஆங்காங்கே பெய்ய தொடங்கும் ஏப்ரல் இறுதியில் சற்று கூடுதல் பரப்பிலும் மே மாதம் முதல் பதினைந்து தேதிகளிலே மேலும் சற்று கூடுதல் பரப்பிலும் அதே நேரத்தில் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்தும் மே மாத பிற பின் அரை பகுதியில் மேலும் வெப்பத்திறன இடிமழை வட மாவட்டங்களுக்கும் கர்நாடகா ஆந்திர இல்லையோர மாவட்டங்களுக்கும் தீவிரமடைந்து அதே நேரத்தில் வெப்பநிலை உயர்ந்தும் மே இறுதி நாட்களிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கியும் நீண்டகால வானிலை அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் நன்றி